நண்பர்களுக்கு வணக்கம். ஆறில் இருக்கும் சுபத்துவ செவ்வாயின் தசைக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி சூரியனின் தசைக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும்? இங்கே இப்போ இதில் வந்து கட்டம் போட சொல்கிறேன். ஆறில் இருக்கும் சுபத்துவ செவ்வாயின் தசை, ஆறாம் வீட்டு அதிபதி சூரியனின் தசை. அந்த ஆறாம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துவார். ஆறாம் இடத்தில் இருபெரும் பாவ கிரகங்கள், அதாவது முக்கால் பாவரான செவ்வாயும் அரைப்பாவரான சூரியனும் உபய லக்னங்களின் அதிபதிகளான குருவும் புதனும் இருவருமே வந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை அதிகமாக அடையக்கூடிய கிரகங்கள். இந்த அமைப்பில் இரண்டு வீடு கேந்திர வீடுகளுக்கு அதிபதியாகக்கூடியவங்க உபய லக்னம்தான். சுபத்துவமான செவ்வாயின் பார்வை அதிக வலுவை தரும் அப்படின்னு அடிக்கடி சொல்றேன். பத்தாம் அதிபதியாகிய குருவின் சுபத்துவ பார்வையை வாங்கி அவர் தன்னுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார். இங்கே செவ்வாய் தசையில் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில தனம், வாக்கு, குடும்பம், பாக்கியம் அத்தனை பலன்களும் உங்களுக்கு சுபத்துவமாக நடக்கும். சுபத்துவமாக இருக்கிற கிரகங்களுக்கு ஸ்தான பலம், அதாவது பகை நீச்சம் கூட பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அந்த சுபத்துவப்படுத்துகின்ற குரு வந்து வலிமையான பார்வை திறனோடு இருக்க வேண்டும். சுபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் சுபத்துவமாகி இருக்கின்ற கிரகம் நீச்சமாக இருந்தாலும் மிகப்பெரிய நல்ல பலன்களை அவருடைய அமைப்பில் செய்யும். ஒரு கேந்திர, அதாவது ஒரு பாவ கிரகம் கோணத்தில் இருப்பது, அந்த பாவகத்திற்கு கோணத்தில் இருப்பது அந்த பாவக பலனை சற்று குறைத்து செய்யும், ஆனாலும் செய்யும். ஆறெட்டு பன்னெண்டில் மறைஞ்சா தான் வந்து நல்ல பலன்கள் இருக்காது. ஆறாம் அதிபதி அவருடைய வீட்டிலேயே சுபத்துவமாகி வலுத்திருக்கின்ற நிலைமையில மீன லக்னத்திற்கு கெடுபலன்களை செய்ய மாட்டார். முதலில் தசைநாதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தசாநாதன் லக்னாதிபதிக்கு என்ன உறவு அப்படிங்கறத தான் நீங்க முதல்ல கணக்கு போடணும். சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப கிரகங்களின் குணங்கள் மாறும், அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். எடுத்த இடத்துல தொழில் பண்ண விட மாட்டார். அது ஒன்று, ஆறாம் அதிபதி அதிக சுபத்துவமாகலே அந்த தொழில் நிலைமைகளில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். இப்போ சிறு குழந்தைக்கு சூரிய தசை வருது, தகப்பன் மென்மேலும் உயர்வார். சுக்கிரனின் இணைவில் குருவின் பார்வையில் இருக்கிறார். சனி ராகு எந்த இடத்துலையும் சம்மந்தப்படலை. தகப்பனுக்கு கொட்டு கொட்டுன்னு தகப்பன் வந்து ஒரு நல்ல உயர்நிலைக்கு செல்வார். ஆகவே சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து உங்களுக்கு இந்த ஆறாம் வீட்டு பலன்கள் நடக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் சில வேறு சில விளக்கங்களை பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.